ஆரியா நகர் மார்க்கெட்ல இருந்து சுஜித் வெஜிடபிள் வாங்க அவனோட கார்ல போறான். மார்க்கெட் போயிட்டு காரை ஒரு சைடுல பார்க் பண்ணிட்டு வெஜிடபிள் வாங்க போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறப்போ அது ஸ்டார்ட் ஆகல. யாரோ அவனோட காரை டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு சுஜித் புரிஞ்சுக்கிறான். ஆனா என்ன பண்ணிருக்காங்க, உங்களால சீனோட முன்னாடி அப்புறம் இப்ப இருக்கிற போட்டோஸை பார்த்து சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி, கார்ல என்ன டேமேஜ் பண்ணிருக்காங்கன்னு? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சுஜித் மார்க்கெட் போனப்ப அவனோட பெட்ரோல் மீட்டர் ஃபுல்லா காமிச்சிச்சு. ஆனா இப்போ பெட்ரோல் மார்க் பாருங்க, அது எம்டி ஆயிடுச்சு. அப்பனா யாரோ கார்ல மொத்த ஃபியூவலையும் திருடி இருக்காங்க. சுஜித் உடனே டிடெக்டிவ் மெகுல கால் பண்ணி அங்க கூப்பிடுறான். மெகுல் கொஞ்ச நேரத்துல மார்க்கெட்டுக்கு வர்றாரு. அவர் வந்ததும் சுஜித் சொல்றான், அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனோட காரை டேங்க் ஃபுல் பண்ணி மார்க்கெட்ல வெஜிடபிள்ஸ் வாங்க போனேன்னு சொன்னான். திரும்ப வந்து பார்த்ததும் ஃபுல் பெட்ரோலும் காலியா இருக்கு. மெகுலுக்கு டவுட் வருது, அவன் உண்மையை சொல்றானா இல்ல பொய் சொல்றானு. சோ அவரு காரை நல்லா பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல மெகுலுக்கு இது சுஜித் உண்மையதான் சொல்றான்னு. மெகுல் அதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பார் லாஜிக்கல் ஆர்மி, சுஜித் உண்மையை சொல்றானா இல்ல பொய் சொல்றானான்னு? நல்லா யோசிச்சு உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பெட்ரோல் ஃபில் பண்ற இடத்தை பாருங்க, கீழே சில பெட்ரோல் டிராப்ஸ் விழுந்திருக்கு. இதுல இருந்து மெகுல் புரிஞ்சுக்கிட்டாரு வண்டியோட பெட்ரோலை யாரோ திருடி இருக்காங்கன்னு. அப்போதான் மெகுல் பார்க்கிங் கிட்ட ஒரு சிசிடிவி தெரியுது. மெகுல் சீக்கிரமா அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்றாரு. திருட்டு நடந்தப்ப உள்ள ஃபுட்டேஜ் மெகுலுக்கு கிடைக்கல, ஆனா ஒரு 4 ஃபுட்டேஜ் கிடைக்குது. அதுல இருந்து மெகுல் யாரு திருடி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களால இந்த 4 ஃபுட்டேஜஸ பார்த்து சொல்ல முடியுமா திருடன் யாரா இருக்கும்னு? ஏவா இல்ல பியா இல்ல சியா இல்ல டியா? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 25-30 லிட்டர்ஸ் பெட்ரோல் திருடிருப்பாங்க. சோ இந்த பாட்டில புடிச்சிருக்கவன் இதை பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. மூணாவது ஆள் கூட கையில டிரான்ஸ்பரண்ட் கேன் இருக்கு, அவன் திருடி இருக்க மாட்டான். ஏன்னா மார்க்கெட் ஏரியால திருடுனா யாராவது பாத்துருவாங்க. அப்புறம் இந்த நாலாவது ஆள் தான் திருடி இருப்பான். அவன் எந்த டைரக்ஷன்ல போறானோ மெகுல் கூட அதே டைரக்ஷன்ல போறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் மெகுலுக்கு 3 வழி தெரியுது. இப்போ திருடன் எந்த வழியில போயிருப்பான், மெகுல் என்னன்னு யோசிக்கிறாரு, அண்ட் எதுல போயிருப்பான் கண்டுபிடிச்சிட்டாரு. லாஜிக்கல் ஆர்மி உங்களால சொல்ல முடியுமா இந்த 3 வழியில திருட எந்த வழியில போயிருப்பான், ஏவா இல்ல பியா இல்ல சியா? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. மூணுதுலயும் ஆளுங்க வர மாதிரி போற மாதிரி நிறைய ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஆனா சி ரூட்ட பாருங்க, ஏதோ கேன் ரொட்டேட் பண்ணிட்டு கொண்டு போன மாதிரி பிரிண்ட் இருக்கு. கேன் ஹெவியா இருந்திருக்கும், சோ திருட அதை ரொட்டேட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து கொண்டு போயிருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பிரிண்ட்ஸ் காணாம போயிடுது, அண்ட் அதுல இருந்து டயரோட பிரிண்ட் தெரியுது. அப்போ மிகுல் கண்டிப்பா அந்த திருட கேனை தூக்கி ஏதாச்சும் கார்ல போட்டிருப்பான், அண்ட் காரை இங்க இருந்து எடுத்துட்டு போயிருப்பான். மிகுல் காரோட பிரிண்ட ஃபாலோ பண்ணிட்டு சிட்டி மெயின் ரோடு வரைக்கும் வந்துடுறாரு. ஆனா அங்க இப்ப காரோட பிரிண்ட் தெரியல. முன்னாடி போக 2 வழி இருக்கு, லெப்ட் மறக்காம மெகுல் ஃபுட்டேஜஸ் பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. திருட்டு வேன்ல தான் நடந்துருச்சுன்னு. ஏன்னா வேன் பின்னாடி பாருங்க, திருடன் பெட்ரோல் திருடன கேன் இருக்கு. உடனே மெகுல் அப்போ திருடன் கார்ல இல்ல, அவன் வேன்ல தான் எஸ்கேப் ஆயிருக்கான் போல. மெகுல் வேனோட டைரக்ஷன்லயே அவரோட கார் எடுத்துட்டு போறாரு. அவர் ரொம்ப நேரம் சுத்தினதுக்கு அப்புறம் அவருக்கு எதுவுமே கண்ணில் படல. சுத்தி சுத்தி அவர் கடைசியில சுஜித் கார்ல இருந்து பெட்ரோல் காணாம போன இடத்துக்கே வர்றாரு. அப்போ மெகுல் இவன் யாரோ நல்ல ப்ரொஃபஷனலான திருடனா இருப்பான் போல. ஏன்னா மார்க்கெட்ல இருந்து இவ்வளவு பெட்ரோலை திருடிட்டு போறது அவ்வளவு ஈஸி விஷயம். மெகுல் அந்த கார்ஸ் உத்து பாக்குறாரு, அண்ட் அப்பதான் மெகுலுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அதுல இருந்து அவருக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்குது. லாஜிக்கல் ஆர்மி இந்த கார்ஸ் பார்த்து உங்களால சொல்ல முடியுமா அது என்ன ஹிண்ட்னு? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.
ஆலியா, என்னோட மைண்டுக்கு நீ கேட்லிஸ்ட் மாதிரி இருக்க. நீ எப்போ வரியோ அப்போ என் மைண்ட் செம்ம ஃபாஸ்டா வேலை செய்யுது. மூணு கார்ஸை நல்லா பாரு, மூணுமே டெல்லியை சேர்ந்தது. அண்ட் சுஜித்தோட கார் கூட டெல்லியை சேர்ந்தது தான். அப்போ ஆலியா, அப்பனா அந்த திருட டெல்லி கார்ஸ்ல இருந்து மட்டும்தான் பெட்ரோல திருடுறானா சார்? அதுக்கு மெகுல், நீ கரெக்டா சொல்லியிருக்க ஆலியா அப்படின்னு சொல்றாரு. மெகுலுக்கு டெல்லி கார்ஸ்ல இருந்து தான் திருட்டு நடக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுகிட்டாரு. ஆனா அடுத்த திருட்டு எங்க நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியல. மெகுல் யோசிக்கிறாரு. அண்ட் அதே சமயம் ஆலியா பாடிட்டே வர்றா, ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால். இப்படி பாடிட்டே அவ திடீர்னு கீழே விழுந்துட்டா. அண்ட் மெதுவா தானே எழுந்து நிக்கிறா. மெகுலுக்கு ஒரு மேப்ப கொடுத்துட்டு சொல்றா, சார் எனக்கு புரிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் எங்க திருட்டு நடக்க போகுதுன்னு. ஆனா உங்களால புரிஞ்சுக்க முடியுதா லாஜிக்கல் ஆர்மி? ஆலியா மேப்ல என்னத்தை பார்த்தா? நெக்ஸ்ட் திருட்டு இங்கதான் நடக்க போகுதுன்னு எப்படி பார்த்தா? யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. இந்த ஏரியாஸ பாருங்க, எனக்கு சொல்லுங்க அடுத்த திருட்டு எங்க நடக்க போகுது. உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆலியா இன்னொரு வாட்டி பாடுறா, ஏ ஃபார் ஆரியா நகர், பி ஃபார் பல்ஜித் நகர், சி ஃபார் சேட்டக் நகர். ரெண்டு பேரும் மேப்பை பார்த்துட்டு ஒரே டைம்ல சொல்றாங்க. மெகுல் கூட மேப்பை திருப்பி நல்லா பாக்குறாரு. முதல்ல ஆரியா நகர்ல தான், அப்புறம் பல்ஜித் நகர்ல, இப்போ சேத்தன் நகர்ல நடக்க போகுது. மூணுமே ஒரே லைன்ல இருக்கு. அப்புறம் அடுத்த திருட்டு சேட்டன் நகர்ல தான் நடக்க போகுது. மெகுல் உடனே அவரோட கார் எடுத்துட்டு சேட்டன் நகருக்கு போறாரு. அண்ட் கொஞ்ச நேரத்துல அங்க சேர்ந்துடுறாரு. அங்க மூணு விதமான பார்க்கிங் இருக்கு. இப்போ எந்த பார்க்கிங்ல திருட்டு நடக்க போகுது? மெகுல் யோசனை பண்றாரு. லாஜிக்கல் ஆர்மி, இந்த மூணு பார்க்கிங் லாட்ஸ் பார்த்து சொல்றீங்களா திருட்டு எங்க நடக்கும்னு? ஏவா இல்ல பியா இல்ல சியா? யோசிச்சு உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மெகுல் பார்க்கிங் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாரு, பீல தான் நடக்க போகுதுன்னு. ஏன்னா இப்போ வரைக்கும் எல்லா திருட்டும் பெட்ரோல் கார்ஸ்ல தான் நடந்திருக்கு. சோ நெக்ஸ்ட் திருட்டும் பெட்ரோல் கார்ல தான் நடக்கும். மெகுல் உடனே அந்த பார்க்கிங்க்கு போறாரு. அங்க சில பேர் காரை ரிப்பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மெகுல் புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த கார் ரிப்பேர் பண்றதுல ஒருத்தவன் உண்மையானவன், இன்னொருத்தவன் ரிப்பேர் பண்ற மாதிரி நடிச்சு பெட்ரோல் திருட வந்திருக்கான்னு. யோசிச்சு உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மெகுல் அவரோட ஸ்பீட் மைண்ட்னால யாரு திருடன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னா ரிப்பேர் பண்றவங்ககிட்ட டூல் கிட் கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ரெண்டாவது ஆளுங்க கிட்ட அது இல்ல. அவங்களோட துணியை பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்குன்னு. கார் ரிப்பேர் பண்றவங்களுக்கு இவ்வளவு கிளீனா ட்ரெஸ் இருக்காது. மெகுல் அவங்க சைடு போறாரு. அண்ட் முதல்ல ஒருத்தவனை பஞ்ச் பண்றாரு, இன்னொருத்தவனை கிக் பண்றாரு. மெகுல் திரும்பி எழுந்து ஜம்ப் பண்ணி அவனை இன்னொரு கிக் பண்றாரு. அதனால அந்த ஆள் மயக்கம் போட்டுட்டான். மெகுல் இன்னொருத்தவனுக்காக பாக்குறாரு, ஆனா அவனை காணோம். அப்ப மெகுல் அங்க இருக்கிற கார்ஸ் பாக்குறாரு. அப்புறம் மெகுல் கண்டுபிடிக்கிறாரு, அவன் ஒரு கார்ல ஒளிஞ்சிருக்கான்னு. லாஜிக்கல் ஆர்மி, நீங்க சொல்றீங்களா அவன் எந்த கார்ல ஒளிஞ்சிருக்கான்? ஏவா இல்ல பியா இல்ல சியா? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த கார்ல ஃபுட்பிரிண்ட்ஸ் வெறும் போற மாதிரி தான் இருக்கு. அதனால திருடன் இருப்பான். அங்கிருந்து வெளியில வர்ற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் கார்ல வெறும் வெளியில வர்ற மாதிரி தான் ஃபுட்பிரிண்ட்ஸ் இருக்கு. ரெண்டாவது கார்ல வர்றது அண்ட் போறது மாதிரி இருக்கு. அப்ப யாரோ வந்துட்டு அப்புறம் திருப்பி போயிட்டாங்க. ஆனா மூணாவது கார் உள்ள போற மாதிரி தான் ஃபுட்பிரிண்ட்ஸ் இருக்கு. சோ திருடன் அதுலதான் கண்டிப்பா இருப்பான். மெகுல் உடனே அந்த கார் கிட்ட போறாரு. அண்ட் அந்த திருடனை புடிச்சிடுறாரு. அப்ப அந்த ரெண்டு திருடங்களையும் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறாரு. கேஸ் சால்வ். டிடெக்டிவ் மெகுல் அண்ட் ஆலியா ராக்ஸ்.